ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 11 பார்க்குறோம். இந்த வீடியோவில் இலஸ்ட்ரேஷன் 4 பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஸோ கொடுத்துருக்க ஐட்டம்லாம் கேபிட்டல் ஆர் ரெவன்யூ ஐட்டம்ஸ், கேபிட்டல் ஐட்டமா ரெவன்யூ ஐட்டமான்னு கேட்டிருக்காங்க. ரூபி 5000 ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் அடிஷன் டு பில்டிங். ஸோ பில்டிங்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், அடிஷன்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, பில்டிங்கை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்த போகிறோம். இப்போது அசட்டுக்காக பண்ணுறது இது, இதை வந்து அடிக்கடி நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த காசு வந்து அடிக்கடி மாதம் மாதம் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்க போகிறதில்ல, அதுக்காக பே பண்ண போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் லைஃப் டைமில் உருவாட்டி, ஸோ நான் ரெக்கரிங் இன் நேச்சர், ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஈஸியாக சொல்லிடலாம். செகண்ட் ஹேண்ட் மோட்டார் கார் பர்ச்சேஸ்டு ஃபார் 30,000 அண்ட் பெய்டு 2,000 ஆஸ் ரிப்பேர்ஸ் இமீடியட்லி. ஸோ மோட்டர் கார் வாங்கியிருக்க 30,000 உடனே என்ன பண்ணுறோன்னா, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ரிப்பேர் பண்ணுறோம். அமௌண்ட்டு கம்மியாக இருக்கே, இதுக்கு 2,000 நம்ம ரெவென்யூன்னு போட்டக்கூடாது. ஒரு மெஷினரியோ இல்லை ஒரு காரோ, செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, வாங்கின உடனே அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நல்லா புரிஞ்சுக்கணும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்பேர் பண்ணோன்னு வைங்களேன், அது எல்லாமே பண்ணுற அமௌண்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அது. ஏன்னா அது நான் ரெக்கரிங் இன் நேச்சர், அடிக்கடி நம்ம வந்து வாங்கி திரும்பி ரிப்பேர்லாம் பண்ண போகிறதில்ல. இதுவே 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டிட்டு சாதாரணமாக பண்ணுற ரிப்பேர் இருக்குல்ல, அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் வாங்கின உடனே அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற எல்லாமே நமக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10,000 வாஸ் ஸ்பெண்ட் ஆன் பெயிண்டிங் த நியூ ஃபேக்ட்ரி. பெயிண்டிங் பண்ணுறோம், ஸோ நம்ம நார்மலாக யோசிக்கலாம், இதெல்லாம் நான் ரெக்கரிங், ஏன்னா நம்ம வந்து வருஷ வருஷம் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டா 5-6 வருஷம் அப்படியே இருக்கும். ஸோ ஃபேக்ட்ரிக்கு பே பண்ணுறோம், பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரைட் அண்ட் காட்டேஜ் அந்த நியூ மிஷினரி ரூபி 150, எரக்ஷன் சார்ஜஸ் 200. ஸோ ஃப்ரைட்னா பொருள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினரியை வந்து வாங்குறது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லை கார்டேஜ்னா அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருது. ஸோ அந்த இது, ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் அண்ட் கார்டேஜ் நியூ மிஷினை வாங்கி அதை கொண்டுட்டு வரதுக்கான செலவு 150 ரூபா ஆயிருக்கு. எரக்ஷன் சார்ஜ்னா இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் வந்து 200 ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிஷினரி சம்மந்தப்பட்டது. ஸோ இது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். இந்த இது வந்து அடிக்கடி நடக்க போகிறோம், அடிக்கடி வாங்கிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் அடிக்கடி நடக்க போகிறதில்ல, இதெல்லாம் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ இது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ரூபி 150 ஸ்பெண்ட் ஆன் ரிப்பேர்ஸ் பிஃபோர் யூஸிங் அ செகண்ட் ஹேண்ட் கார் பர்ச்சேஸ் ரீசன்ட்லி. காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குதே, ஸ்மாலாக இருக்கேன்னு நம்ம ரெவன்யூவில் ட்ரீட் பண்ணக்கூடாது. இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். இதுவே யூஸ் பண்ணி ரொம்ப நாள் கழித்து ரிப்பேர் பண்ணாங்கன்னா அது வந்து ரெவன்யூவில் வரும், பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த செகண்ட் ஹேண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரிப்பேர் பண்ணதுனால இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தேங்க்யூ.